அவர்களுடன் ஏராளமான உக்ரைன் நாட்டு தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு தற்போது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அள்ளிநகரம் நகராட்சி தலைவர் பதவிக்கு தற்போது காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பதில் தற்போது திமுக வேட்பாளர் அங்கு மனு தாக்கல் செய்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் தற்போது திமுக வேட்பாளர் ரேணுபிரியா என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதன் காரணமாக தற்போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இந்த இட பங்கீட்டின் போது ஒரு முக்கிய வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் கூட்டணிக்குள்ளாக ஒதுக்கப்படக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு உரிய இடத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் வைத்திருந்தார். இந்த நிலையில் ஒரு சில இடங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு திமுகவில் இருந்தே பதில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரம் என்ன? அதாவது தேனி அள்ளிநகரம் நகராட்சியானது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு நாடாளுமன்ற தலைவருக்கான அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக சர்க்குணம் என்பவர் 22வது வார்டில் போட்டியிட்ட சர்க்குணம் என்ற கவுன்சிலர் வந்து இன்று நாடாளுமன்ற தலைவர் பதவிக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். அதே போல திமுக உறுப்பினர்களும் 19 பேர் வெற்றி பெற்ற 19 கவுன்சிலர்களும் நாடாளுமன்ற அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். இதில் 10வது வார்டில் வெற்றி பெற்ற திமுக கவுன்சிலர் ரேணுபிரியா என்பவர் நாடாளுமன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்டதால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வந்த சர்க்குணம் என்பவர் தற்போது கூட்டரங்கை புறக்கணித்துவிட்டு தேர்தல் அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்துள்ளார். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு தேனி அள்ளிநகரம் நகராட்சி ஒதுக்கிய நிலையில் தற்போது திமுக வேட்பாளர்களே அந்த அறிவிப்பை தலைமை கழகத்தின் அறிவிப்பை மீறி வேட்புமனு தாக்கல் செய்ததை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தற்போது தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தேவப்பிரியன். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேவப்பிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பழனிக்குமார். திரு கார்த்திகேயன், இப்ப திரு கோடீஸ்வரன் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கார்த்திகேயன் முக்கியமான விஷயத்தை பேசுறேன். இந்த தேர்தல் இட பங்கீடு அப்படின்றது ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்ற வார்த்தையை அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறாங்க. அதுக்கு சட்டமன்ற தேர்தலும் மக்களவைத் தேர்தலும் தொடங்கி சட்டமன்ற தேர்தல் இப்போ உள்ளாட்சியில் நீடிக்குது. ஆனால் தேர்தலில் திமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த ரேஷியோ ஒன்று இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் தான் கவுன்சிலர், காங்கிரஸ் வேட்பாளர்கள் கவுன்சிலர்களாக இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை திமுக ஒரு தலைமை ஒதுக்கிற பிறகும் அந்த இதில் முடிவில் மாற்றம் அப்படின்றது எப்படி வருது? தலைமையுடைய அனுமதி இல்லாமல் வருமா, இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதனுடைய தன்மை எப்படி இருக்கு? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கீடுன்றது உண்மையிலேயே வந்து பெருந்தன்மையோட தான் நடந்திருக்காங்க. ஏன்னா எந்த மாநகராட்சியோ இல்லை நகராட்சியிலோ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஒரு 100-98% மேலே வந்து எங்கேயுமே வந்து டிஎம்கே மெஜாரிட்டி இல்லாமல் இல்லை, எல்லா இடத்துலையும் கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டிலேயே வந்து டிஎம்கே இருக்குது ஆளுங்கட்சி. ஆனாலும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 2021 சட்டமன்ற தேர்தலப்போ ஒரு உறுதி கொடுத்தாங்க. அப்பொழுது வந்து திமுக அதிகமான எண்ணிக்கையிலான இடங்களில் வந்து சட்டசபை தேர்தலில் வந்து போட்டியிடணுன்றதுக்காக அவர்களுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் மேலவையிலையும் வந்து அதற்கான இடங்களை வந்து சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருந்தாங்க. அதை வந்து அப்போவே வெளிப்படையாகவே திரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவர்கள் ஒப்புக்கொண்டார், பப்ளிக்காகவே சொன்னார். ஸோ அதற்காக வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதியின்பால் வந்து இப்போது அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கியிருக்காங்க. திமுக வலுவாக இருக்கிற இடங்களில் எல்லா பெரும்பான்மை இடங்களில் வலுவாக இருக்காங்க. ஆனாலும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சில இடங்களை ஒதுக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினால இப்போது ஒரே ஒரு மேயர் கும்பகோணம் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரு காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு 2 துணை மேயர், ஒரு சில கட்சிகளுக்கு 2 துணை மேயர், ஒரு சிலருக்கு 1 துணை மேயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நகராட்சி தலைவர்கள் வந்து 3-லிருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் நகராட்சி மன்ற தலைவர்களுக்கான பதவிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களோட ஒதுக்கீடுன்றது தலைமை வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது கடலூர் மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நகர்ப்புற மறைமுக உள்ளாட்சி தேர்தலில் தற்போது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை நேரான நம்முடைய செய்தியாளர் பிரேம், விவரம் என்ன? தேவப்பிரியன், தற்போது மாநகராட்சிக்கான வாக்குப்பதிவு, மேயருக்கான வாக்குப்பதிவு துவங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா கடலூர்ல வந்து திமுக மேயர் வேட்பாளராக திமுக தலைமை கழகம் சுந்தரி என்பது அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக கவுன்சிலர்கள் ஆதரவு கொடுத்ததால் 2வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கீதா குணசேகரன் மேயர் வேட்பாளர்கள் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் இரு தரப்பினருக்கே கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் கீதா குணசேகரன் அவர்கள் கணவரான குணசேகரன் அவர்களுக்கு தொடர்ந்து தொலைபேசியில் கொலை மிரட்டலும் நேரிலும் கொலை மிரட்டல் வந்ததால் அவர் மன உளைச்சலுக்குள்ளாகி தற்போது வீட்டில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு
தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். அவருடைய உறவினர்கள் தற்போது கடலூர் மாவட்ட அரசு தலைமையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடலூர் மாவட்டம் என்றாலே தற்போது பல்வேறு சிக்கல்களில் ஏற்படக்கூடிய மாவட்டம், ஆனால்